நான் ஒரு காம்போ ரெண்டு காம்போ கொடுக்கலங்க, 21 காம்போஸ் கொடுக்க போறேன். நம்ம வினோ விலாக்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரவங்களுக்கு 7900க்கு ஒரு கிங் சைஸ் காட்டு, ஒரு ஃபோம் பெட்டு, ரெண்டு பில்லோ, ஒரு 3-door பீரோ, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக 3-seater சோஃபா, வுட்டன் டைனிங் டேபிள் செட், அது போக டீப்பாய், ஒரு மிக்சி ஒண்ணு, ஒரு கிரைண்டர் ஒண்ணு, எல்லாத்தையுமே குத்து விளக்கு, அது போக தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி. ஒரே ஒரு வார்த்தை எல்லா கடைக்காரங்களும் இந்த மாதிரி தட்டி காட்டி இது போட சொல்லுங்க, தட்டி காட்டி பொருளை சொல்ல சொல்லுங்க. ஒரு போர்டில் ஒரு கோடு வந்திருக்கா, ஸோ உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் இதை நீங்க என்ன ஸ்டைலில் வேணாலும் மாத்திக்கலாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டோரேஜ் வரும், உள்ள ஸ்டோரேஜ் சூப்பராக, வெட்ட தூக்குனா உள்ள ஒரு ஸ்டோரேஜ், உள்ள தூக்கணும்னா உள்ள ஒரு ஸ்டோரேஜ், இதுதான். இது பட்டா கிடையாது, ஃபுல் ஸ்டோரேஜ். உள்ள பாருங்க ஸ்பேஸ், ஒரிஜினல் தேக்கு மரத்துல நான் கொடுத்துருக்கேன். இது தேக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த பீஸை கிஃப்டா வச்சுக்கோங்க. 3-seater எதை எடுத்தாலும் 6000 ரூபாய் கொடுக்க, 6000 ரூபாய் எது எடுத்தாலும், இது எடுத்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, எந்த 3-seater எடுத்தாலும். இந்த சோஃபாவை பாருங்க, இது ஒரு மேஜிக் சோஃபா மாதிரி. என்ன ப்ரோ இது, உள்ள ஃபுல்லா இங்க பாருங்க, ஃபுல்லா சேர்ஸ், ஃபுல்லா சேர்ஸ் இதுலயும் இருக்கு பாருங்க, ஃபுல்லா இதையும் காட்டுறேன், இதையும் காட்டுறேன். இந்த மாதிரி இதுவும் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லோ வந்துடும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லோ வந்துடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய செந்தூர் ஃபர்னிச்சர்ஸ் தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்போஸ் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து நிறைய காம்போஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க, எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசுறது தான் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லிக்கிங்க? நம்ம பேர் மணீஷ். ஓகே, அண்ட் நம்ம ஷோரூம் பற்றி எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆகிட்டு? நம்ம ஈரோடு, நம்ம மெயின் பிரான்ச் ஈரோடு. ஓகே, நம்ம புதுசாக திருச்சியில் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு இடத்துலையுமே, ரெண்டு இடத்துல நம்ம டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, ஏர் கூலர்லேருந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் டோட்டலாகவே எல்லாமே கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்இடி டிவிலேருந்து எல்லா இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் மற்ற இடங்களுக்கு, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரின்றது பண்ண முடியுமா? அதுக்கான சார்ஜஸ் என்னவாக இருக்கும்? தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி, அதாவது கிலோமீட்டருக்கு 50 பைசா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இந்த இதில் ஸ்கிப் பண்ணாமல் நிறைய சேர்த்து வாட்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோவில் நம்மளை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதில் ஏன் இவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்க போதுன்னா, நான் ஒரு காம்போ ரெண்டு காம்போ கொடுக்கலங்க, 21 காம்போஸ் கொடுக்க போகிறேன். அந்த 21 காம்போஸுமே ஒரு லவ் மேரேஜ் பண்ணுற கப்புள்ஸில் ஆரம்பித்து ஒரு சீர்வரிசை கிராண்டாக கொடுக்கணுங்கிற வரைக்கும், லக்ஸரி கஸ்டமர்லேருந்து நார்மல் பீப்புள்ஸ்லேருந்து லக்ஸரி கஸ்டமர்ஸ் வரைக்கும் எல்லாமே காம்போஸ் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், என்னென்ன காம்போஸ் இருக்குன்னு வாங்க காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்க்க போகிறது ஒரு லவ் மேரேஜ் காம்போ ப்ரோ. இது லவ் மேரேஜ் காம்போ ஏன் இதை நம்ம ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தணும்னா, ஒரு 10x10 ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு தேவையான திங்ஸ், ஒரு ஸ்டீல் கட்டல், ஒரு பெட்டு, ரெண்டு பில்லோஸ் ஹை குவாலிட்டியில், ரெண்டு பிளாஸ்டிக் சேர், ஒரு ஸ்டீல் சோஃபா. இது பொறுத்த வரைக்கும் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா 5,000, 12,000, 10,000 நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த டைம் நம்ம வினோ விலாக்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரவங்களுக்கு 7900க்கு ஸ்டீல் கட்டல் ஒண்ணு, ஒரு ஃபோம் பெட் ஒண்ணு, ரெண்டு பில்லோ, நல்ல குவாலிட்டியில எக்ரான் பில்லோ ரெண்டு, ரெண்டு பிளாஸ்டிக் சேர், ஒரு ஸ்டீல் சோஃபா. அந்த ரெண்டு அந்த ஸ்டீல் சோஃபாலையுமே குறை வைக்கலங்க ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம். ஓகே, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த தர்மாகோல் அப்படி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயுமே ஃபுல் ஃபோம். ஓகே, ஃபுல் ஃபோம் போட்டு ஹை குவாலிட்டியாக இருக்கிறது. 7900க்கு கிலோமீட்டருக்கு 50 பைசாவுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச. 7900 தான், 7900 7900 அவங்க வீட்டுக்கு தேவை ஓரளவுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. இப்போ அடுத்த வரிசையில் பார்த்தோம்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சீர்வரிசை கொடுத்தாலும் பேர் இருக்கணும், ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நல்லா எதிர்பார்ப்பாங்க. வுட்டன் காட், குயின் சைஸ், 5 காரைகள், 4 காரைகள் இல்லைங்க, 5 காரைகள் குயின் சைஸ் கட்டல் ஒன்று, ஒரு ஃபோம் ஞாபகார்த்தமாக வந்துடும் நம்மளுக்கு. அது போக தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி, கிலோமீட்டருக்கு 50 பைசா. இந்த 50 பைசா ஏன் வாங்குறோம்னா, ஒரு ஏழை குழந்தைக்கோசரம் வாங்குறவங்க. இந்த வெறும் என்னடா 50 பைசாவில் என்ன வந்துட போதுனா, சென்னை 450 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர்னா அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர், 50 பைசான்னு போட்டால் 400 ரூபா வரும். இந்த மாதிரி 10 பேர் போட்டால் 4000 ரூபா, ஒரு ஏழை குழந்தைக்கு அந்த ஒரு 50 பைசா போய் சேரணுங்க. அதான் என் பேம்ப்ளெட்லேயே கொடுத்துருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தி, இது எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு 50,000 காம்போ, 45,000 காம்போல விடலான்னு எவ்வளவோ ஒர்க் அவுட் போட்டு 37900க்கு மொத்தமும் தரேன். இந்த மொத்தமும் 37900க்கு கொஞ்சம் லக்ஸரியாவும் இருக்கணும், லுக்காவும் இருக்கணும்னு ஏகப்பட்ட பேர் நிறைய எதிர்பார்ப்பீங்க. 37900க்கு அவ்வளவு தூரம் நம்ம பண்ணோம்னா, இந்த காம்போல பாருங்க, குயின் சைஸ் காட்டு, இந்த கட்டளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லக்ஸரி காட்டா வரும், இருக்கிறதுல கொஞ்சம் ஹெவி வெயிட்டா, நல்லா லுக் வைஸா நல்லாவே இருக்கும். ஒரு குயின் சைஸ் கட்டல் ஒண்ணு, ஒரு ஃபோம் பெட் ஒண்ணு, ரெண்டு பில்லோ, ஒரு 2-door பீரோ, ஒரு 3-seater சோஃபா, அது போக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், சைடு ஸ்டெப், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க டிரஸ்ஸிங் டேபிள்ல. அந்த மாதிரி ஒரு சைடு ஸ்டெப் இருக்கிற டிரஸ்ஸிங் டேபிள், ஒரு 2.5-அடி பூஜா ஸ்டாண்ட், ஒரு
மினி டிவி ஸ்டாண்ட் மாடல் தான் இங்க இருக்கு பாருங்க. 32-40 வரைக்கும் வச்சுக்கலாங்க. டிவி ஸ்டாண்ட் ஒண்ணு, ஹோம் டேபிள், இந்த கட்டல் பக்கத்துல யூசிங் டேபிள் மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ். அது போக உட்டன் டைனிங் டேபிள் செட்டு, உட்டன்ல, உட்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன்ல. இங்க பாருங்க, உட்டன் டைனிங் டேபிள் செட்டு ஒண்ணு, அது போக ஒரு டீப்பாய் ஒண்ணு, அது போக நம்ம செந்தூர் கொடுக்கற சிறப்பான ஒரு குத்து விளக்கு செட்டு. ஆமாங்க, அது போக தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி, கிலோமீட்டருக்கு 50 பைசா சார்ஜஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பில்லோட கொடுத்தறேன், 18% டாக்ஸோட கொடுத்தறேன், யார் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாங்க. சோ நான் இப்பயும் சொல்றேன், இது மொத்தத்தையும் தரேன், வெறும் 57,900 57,900 மொத்தத்தையும் தரேன், 57,900 தனித்தனியா எடுத்தாலே எங்கேயோ போகுமே ரேட்டு. கண்டிப்பா. சோ நான் இப்பயும் சொல்றேங்க, நேர்ல வாங்க. நான் இப்ப காட்டினதுதான் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க, ஏகப்பட்ட டெமோ பீசஸ் வச்சிருக்கேன். இப்போ அடுத்த காம்போ செட் இதுவா? ஆமா, அடுத்த காம்போ செட் பெருசா இருக்கு, எல்லாம் பெருசா இருக்கா? இதோட பில் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதோட எம்ஆர்பி நான் சொல்றேன், இந்த காம்போல ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இதுல நிறைய டிசைன்ஸ் வேற குடுக்குறேன். இந்த காம்போல இப்ப பாக்க போறது கிங் சைஸ் காட். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் 4 பேர் கம்ஃபர்ட்டபிளா தூங்கலாம், 3 பேருக்கு மேலயே தூங்கலாம், 4 பேர் கம்ஃபர்ட்டபிளா. ஒரு கிங் சைஸ் காட், ஒரு ஃபோம் பெட், 2 பில்லோ, ஒரு 3 டோர் பீரோ, 2 டோர் கிடையாது, 3 டோர் பீரோ, ஒரு டிரஸ்ஸிங் டேபிள், அது போக 3 சீட்டர் சோஃபா, வுட்டன் டைனிங் டேபிள் செட், அது போக டீப்பாயி, ஒரு மிக்சி ஒன்னு, ஒரு கிரைண்டர் ஒன்னு, அது பிராண்டட்ல வந்துரும், கிலோமீட்டருக்கு 50 பைசா. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 70,000 காம்போல விடலான்னு தான் எங்களுக்கு ஒரு ஆசை. இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஏகப்பட்ட பேருக்கு ஆசை இருக்கு. ஒரு குயின்ல 57,900 அத்தனை இது பண்ணும்போது கிங் இருக்கிறதே லக்ஸரி, கொஞ்சம் ஹெவி வெயிட் வேற. சோ இதையும் 57,900 தரேன். இது 57,900. குயின் ஒரு வீட்டுல வந்து ஒரு 10x10 தான் ரூம் இருக்கு, சின்ன வீடு தான், எங்களுக்கு கிங் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு இது இருக்கும். அவங்களோட ஆப்ஷன்ஸ், குயின் வேணா குயின் மாத்திக்கலாம், கிங் வேணா கிங் வாங்கலாம். இப்ப நம்ம பாக்க போற காம்போக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறோம் ப்ரோ. உங்களுக்கு 21 காம்போஸ்ல பயங்கரமா செலக்ஷன் ஐட்டம்ஸ் நம்மளே கொடுத்துருவோம். ஒரு முகூர்த்தம் இருந்தா உள்ள நீங்க செலக்ஷன் பண்றதுதான், ஏன்னா அதுலயே குழம்பிரு நம்மளுக்கு, என்னடா இத்தனை காம்போ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. இப்ப அடுத்த காம்போ பார்ப்போம். ஒரு குயின் சைஸ்ல ஹெவி லக்ஸரி காட், கொஞ்சம் வெயிட் இருக்கும், அதையோட இதுல கொஞ்சம் நல்ல வெயிட் இருக்கும். ஒரு குயின் சைஸ் கட்டல் ஒண்ணு, இந்த இதுக்கு ஸ்பிரிங் பெட், 8 இன்சஸ் இருக்கிற ஸ்பிரிங் பெட். நான் இப்பயும் சொல்றேங்க, பெட்டை பொறுத்த வரைக்கும் 10 பேர் குதிச்சாலே ஸ்பிரிங் கட் ஆகாது. சோ கேரண்டிங்கிறது 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி தரேன். கேரண்டி வாரண்டிங்கிறது சர்வீஸ் வாரண்டிங்கிறதுல கிளைம் பண்ணி போயிருவாங்க, நான் கேரண்டியே கொடுக்குறேன். ஒரு குயின் சைஸ் கட்டல் ஒன்று, ஒரு ஸ்பிரிங் பெட் ஒன்று, 2 பில்லோ, ஒரு 2 டோர் பீரோ, அல்ட்ரா மாடல் பொசிஷனில் வரும், கொஞ்சம் டிசைன்ஸ் நிறைய நான் காம்பினேஷனில் காட்டுறேன். ஒரு 2 டோர் பீரோ உங்களுக்கு வந்துடும் வந்தோம், அது போக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைடு ஸ்டெப் வச்சிருக்கிறது வந்துடும், வுட்டன் டைனிங் டேபிள் செட்டு. இந்த வுட்டன் டைனிங் டேபிள் செட்டு 6 பேர் உட்காரலாம், ஆனால் நம்ம 4 சீட்டு தருவோம், 6 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பூஜா ஸ்டாண்டு ஒன்று, அது போக பிளாஸ்டிக் சேர் 4, ஒரு 3 சீட்டர் சோஃபா, ஒரு டீப்பாயி, அது போக ஒரு மிக்சி ஒன்று, ஒரு கிரைண்டர் ஒன்று, ஒரு டிவி ஸ்டாண்ட் மாடல் ஒன்று, அது போக ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று, 2 குத்து விளக்கு, கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று, 2 குத்து விளக்கு, இது எல்லாமே சேர்த்து. ஓகே, இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபேன்சி காம்போ எல்லாம் 777777 என்ன விருப்பப்படுறாங்களோ அதான் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு சேர் குத்து விளக்குல இருந்து டீப்பாயில இருந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த மிக்சி கிரைண்டர்ல போன டைம் கொடுக்க வேலை $77 ரெண்டு பில்லோ, ஒரு 3 டோர் பீரோ, ஒரு 3 டோர் பீரோ, ஒரு 5 சீட்டர் சோஃபா, ஒரு டிவி ஸ்டாண்ட் மினி மாடல், ஒரு டிவி ஸ்டாண்ட், அந்த ஒரு டிவி ஸ்டாண்ட் ஒன்னு வந்துரும், பூஜா ஸ்டாண்ட் ஒன்னு வந்துரும், பூஜா ஸ்டாண்டு, 4 பிளாஸ்டிக் சேர் வந்துரும், 4 பிளாஸ்டிக் சேரு, அது போக ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள், கொஞ்சம் ஸ்டெப் டோர் எல்லாம் வந்துரும், உள்ள அதுல டோரு சைடு ஸ்டெப் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு, அந்த மாதிரி ஒன்னு வந்துரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வுட்டன் டைனிங் டேபிள் செட்டு, என்ன கலர் வெரைட்டிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், வுட்டன் டைனிங் டேபிள் செட்டு, ஒரு டீப்பாயி, அந்த காட் பாக்ஸ், அந்த சைட்ல வைக்கிற காட் பாக்ஸ், மினி பாக்ஸ் வந்துரும், 2 குத்து விளக்கு வந்துரும், ஒரு டீப்பாய் வந்துரும், தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி வந்துடும். என்ன ரேட் போடலாம்? என்ன ப்ரோ அது 77 சொன்னீங்க,
இது எப்படி வச்சாலும் ஒரு 90 அந்த ரேஞ்சு கொண்டு வந்துருவீங்களா? கண்டிப்பா ஒரு 90 ரூபாய் இருந்தா நல்லா இருக்குமா? நம்ம செந்தூர் அதே 77,777 ரூபாய்க்கு இதே இருக்கு, அதே காம்போ இதே ரேட்டுக்கு அதே பிரைஸ்ல வளர்த்தறேன். நான் இப்பயும் சொல்றேன், எத்தனை பொருள் சொன்னேன்னு பாத்தீங்களா, தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரிங்க. 77,777 ரூபாய்க்கு இது மொத்தமா அள்ளிக்கும். ஆனா இதெல்லாம் கொண்டு போய் ஒரு சீர்வரிசையா இறக்கும் போது அது சீர் பண்ணல, பேக்கிங் ஆகி ஒரு ஆட்டோல ஏறது. நான் உங்களுக்கு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க, அந்த அளவுக்கு ஃபுல்லா எப்படி எப்படி எல்லாம் லோடு ஏத்துறோம்னு நான் காட்டுறேன். ஃபுல்லா பேக்கிங் ஆகி கல்யாண மண்டபத்துல போய் நெப்பி வச்சிட்டோம்னீங்களேன், அங்கதாங்க இருக்க ஒரு கல்யாணத்தை நடத்தினதுக்கு ஒரு கெத்து. அந்த அளவுக்கு அந்த கெத்தை நாங்க மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் பிரைஸ் ஒரு 77,000 ரூபாய்க்கு இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, மண்டபத்துல கேட்டாலும் நாங்க சத்து, யார் வந்து கேட்டாலும் சொல்லவே மாட்டோம் உண்மையா. சோ வாங்க அடுத்த காம்போ பாத்திரலாம். அடுத்த மெகா காம்போ ப்ரோ, இது இருக்கிறதுலே அதான் எண்டிங்க்கு வந்துட்டேன். ஏன்னா நீங்களும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணணும். நான் இன்னும் இது இதுல என்னென்ன பாத்துருக்கோம் இல்லையா, இதோட வெரைட்டிஸ் எல்லாம். இந்த பூஜா ஸ்டாண்ட் பார்த்தோம்னா இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, கட்டல் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் நான் கண்டிப்பா காட்டுறேன். நீங்க இது சொல்றீங்கனால ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறேன். இப்ப இதுல வந்து அந்த கலர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்போல அந்த கலர் வச்சிருக்கீங்க, அதுல எனக்கு இந்த கலர் பிடிக்கல வேற மாத்திரதான் தாராளமா. இப்ப இந்த கட்டலே பிடிக்கல, தேக்குல தான் எனக்கு வேணும்னாலும் தேக்கு மாத்திக்கலாம். அது அடிஷனல் பேமெண்ட் எவ்வளவோ அதுதான். இல்ல இதே இது எனக்கு ஓகேனாலும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது எனக்கு வேண்டவே வேணாம், மைனஸ் பண்ணிருங்க. ஆல்ரெடி எங்க வீட்டுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, பூஜா ஸ்டாண்ட் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்டியனா தேவைப்படாது, மைனஸ் பண்ணிருந்தா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பிரைஸ் தாராளமா தான் மைனஸ் பண்ணி. இதே இதே இதுல எனக்கு இந்த கலர் மட்டும் மாத்தி கொடுங்க அப்படினாலும் அதுவும் வந்து மாத்தி கொடுப்பாங்க. இப்ப நம்ம வாட்ச் பண்ணுங்க, சேம் பிரைஸ்க்கு நிறைய காட்ட போறோம் உங்களுக்கு, நிறைய வெரைட்டிஸ் காட்ட போறேன். இப்ப இந்த இத பத்தி பாத்தறலாம். ஒரு கிங் சைஸ் காட் ஃபுல் ஸ்டோரேஜ் இல்ல, ஓகே ஸ்டோரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப்ல வரும். நமக்கு நாலு பக்கம் தூக்குற மாதிரி டைப்ல வரும். இது ஒரு ஸ்பிரிங் பெட் ஒன்னு வந்துருங்க, ஒரு ஸ்பிரிங் பெட் 8 இன்சஸ் இருக்கிற கிங் சைஸ் காட், ஒரு ஸ்பிரிங் பெட், ரெண்டு பில்லோ, ஒரு மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள், ஒரு மகாராஜா டைனிங் டேபிள் ஒன்னு, ஒரு மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு, அது போக 5.5 அடி மகாராஜா வந்துரும். ஃபுல் அண்ட் ஃபுல் மகாராஜா பூஜா ஸ்டாண்ட், ஓகே இது வந்து மகாராஜா டைப்ல உங்களுக்கு ஒன்னு வந்துரும். அது போக 5 சீட்டர் சோஃபா, நம்மளுக்கு 5 சீட்டர் சோஃபா ஒன்னு வந்துரும். அது போக பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்டாண்ட் 43 இன்ச் டிவி யூனிட், பெருசு ரொம்ப பெருசு பாத்துக்கோங்க. டிவி ஸ்டாண்ட் ஹெவி லக்ஸரி. அது போக வந்து பாத்தீங்கன்னா காட் பாக்ஸ் ஒன்னு வந்துரும், ஒரு 3 டோர் பீரோ, ஒரு 3 டோர் பீரோ வந்துரும், ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ஒரு ரோலிங் சேர், ஒரு கம்ப்யூட்டர் மாப்பிள உட்காந்து அழகா கணக்கு எழுதுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ஒரு ரோலிங் சேர் ஒன்னு வந்துரும். அது போக ஒரு டீபாய் வந்துரும், ரெண்டு குத்து விளக்கு வந்துரும். $1,99,999 இந்த ஆஃபருக்கு 1,00,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி, நான் மொத்தத்தையும் இலவச டெலிவரி அள்ளிட்டு போங்க. சூப்பர். சோ நீங்க கெஸ் பண்ணதுதான். சோ ஏன்னா நம்ம எல்லா கம்பெனியுமே ஒரு ரேட்டுங்கிறது புடிச்சு வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. சோ உங்களோட சீர்வரிசை எந்த ஒரு இடத்துலயும் கெடாது. அந்த அளவுக்கு சிறப்பா உங்க வீட்டுக்கு வந்து இறக்க வேண்டியது எங்களோட கடமை. நீங்க வந்து கலர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு போனா மட்டும் போதும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இதெல்லாம் ஒரு காம்போவா போட்டு மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இப்ப இதெல்லாமே தனியாவும் நம்ம ரேட் செப்பரேட்டா எடுக்கலாம், கேரண்டி. அதாவது இது இப்ப வரைக்கும் நான் பேசுறது எல்லாமே ஒரு திருமணம் நடத்தி வைக்கிற ஒரு தாய் தந்தைக்கு வர வழி, அதுக்குண்டான சீர்வரிசைனா இது. இந்த பட்ஜெட்டை வெளியெடுத்தா 1.50 1.80 கிட்ட வந்துரும். அதே கடையில நம்ம இத தனியா ரேட் சொன்னோம்னா அத கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த பிரைஸ் கிடைக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா அத எடுக்க முடியாது. வாங்க இன்னும் அடுத்த காம்போக்கு போறலாம். ப்ரோ அடுத்து இது என்ன, கொஞ்சம் ராயலான காம்போ. ராயலான காம்போ இப்ப வரைக்குமே ஒரு 7 காம்போ கிட்ட பாத்துறோம். ஆனா 20 காம்போ இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இன்னும் ஒரு 12 காம்போ ஒளிஞ்சிருக்கு. மொத்தமா 20 காம்போ பார்த்துட்டோம்னு வெயிங்களே. ஏண்டாண்டா வெச்சா சீர்வரிசை நான் தேக்கல தான் வெப்பேன்னு ஒரு டங் வந்து அவங்களுக்காகவே ரொம்ப 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 லக்ஸரியில 120,000 ரூபாய் இல்ல 140,000 ரூபாய் கொடுத்தால் அடங்காது. அந்த அளவுக்கு ஒரு சீர்வரிசை இப்ப பாக்க போறோம். நம்ம இந்த காம்போல பொறுத்த வரைக்கும் என்னென்ன வருதுன்னு பாருங்க. இப்ப நான் சொல்றேங்க, ஒரு தேக்கு மர கட்டல் குயின் சைஸ்ல, ஒரு தேக்கு மர கட்டல், தேக்கு மரம், தேக்கு மரம் கம்ப்ளீட்டா தேக்கு. நான் இப்பயும் சொல்றேன், தேக்கு மரத்துல காட்ட போறேன் பல வெரைட்டிஸ். ஆனா நீங்க அதுல பயப்படாம இருக்கணும். ஏன்னா நான் இதுல எல்லா இதையும் ஒப்பிக்கிறேன் பாருங்க. ஒரு தேக்கு மர கட்டல் ஒண்ணு, ஒரு ஸ்பிரிங் பெட் ஒண்ணு, அது போக 2 x 3 பில்லோ கூட உங்களுக்கு வந்துடும். ஒரு 2 டோர் பீரோ தேக்குல, ஒரு டைனிங் டேபிள் தேக்கு மரத்துல வித் கிளாஸ் நாலு சேரோட தேக்கு மரம், அது ஃபுல் டிசைன். நான் இப்பயும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்கு, அதுலயும் பீரோல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா
குறிப்பா காட்டுறேன். ஒரு டைனிங் டேபிள் தேக்கல, ஒரு தேக்கல ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா, தேக்கல த்ரீ சீட்டர் சோஃபா, தேக்கல டிரெஸிங் டேபிள், தேக்கலயே டிரெஸிங் வேற லெவல்ல இருக்கு, மிரட்டும் அந்த அளவுக்கு. தேக்கல ஒரு டிரெஸிங் டேபிள், தேக்கல ஒரு பூஜா ஸ்டாண்ட், தேக்கல ஒரு பூஜா ஸ்டாண்ட், தேக்கல ஒரு டீப்பாய் வித் கிளாஸோட, தேக்கல ஒரு டீப்பாய் கிளாஸோட, தேக்கல காட் பாக்ஸ் ஒண்ணு, கட்டல் பக்கத்துல இருக்க தேக்கல காட் பாக்ஸ் ஒண்ணு, கேஷ் பெட்டி. இந்த கேஷ் பெட்டி எதுக்கு அப்படின்னா, இந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களோட வரவு செலவு, இந்த முன்னாடி இருக்கும் அந்த சாவி இங்க இருக்கும், இந்த டைப்ல இருக்கும், இது ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம நீட்டா. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேஷ் பெட்டி ஒண்ணு பீரோக்குள்ள சேஃப்டியா நம்ம வச்சுக்கலாம். சோ இருக்கிறதுலயே எழுக்க முழுக்க தேக்கல உருவாக்கப்பட்டதுங்க இது. நீங்க தேக்கலைன்னா இந்த 120,000 கம்போ கிஃப்டா ஏத்தி விடுறேன். ஆனா இப்ப இதோட பிரைஸ உடைக்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி தரேன், முழுக்க முழுக்க தேக்கு. இதுல இந்த பூஜா ஸ்டாண்ட் வேணாம், அது வேணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம் நீங்க தாராளமா. 150,000 தரங்க மொத்தமா. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, மொத்தமா 150,000 தேக்கு மரம் தரேன். இந்த தேக்கு மரம் சொன்னீங்க, ஆமாங்க, தேக்கு மரத்தை நெப்புனாவே வீட்டுல அதுவே 100,000 தாண்டாதுன்னு சொல்லி இந்த 150,000 கம்போல உடைக்கிறேன் இந்த கம்போல. சோ இப்பயும் சொல்றேங்க, ஒன்னே ஒண்ணு, தேக்கு மரம்னு சொல்லி சாதா மரத்தை கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டேன்னா இந்த 150,000 கம்போ கிஃப்டா ஏத்தி விடுறாங்க. இல்லப்பா பீரோ தேக்கு இல்லப்பா, பூஜை இந்த டிரெஸிங் டேபிள் தேக்கு இல்லப்பா, பூஜா ஸ்டாண்ட் சோஃபா கட்டல் தேக்கே இல்ல, 150,000 இத நான் கிஃப்டா ஏத்தி விடுறேன்னு நான் சொல்றேன். சோ முழுக்க முழுக்க தேக்கினால் உருவாக்கப்பட்ட காம்போ இது. நான் ஏன் இந்த 150,000 தரேன்னா, நான் இன்னும் கூடிய சீக்கிரம் மேனுபேக்சர் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். இது தேக்கு ஃபேக்டரி இப்பதான் 20th போன வீடியோல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எல்லாத்துட்டையும், தேக்கு ஃபேக்டரி 20th ஓப்பனுங்க. நான் இன்னும் கூட தேக்க நான் உடைக்கிறதுக்கு, ஆனா இதோட அடக்கமே 103,700 வரும். கூட்டிட்டு வருவாங்க. அந்த இஷ்
ஷூஸ்னால அவங்க முன்னாடி 10,000 5,000 தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் வினோ விலாக்ஸ் மூலமா வந்திருக்கோம்னா 8,500 தரேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் சேனல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க. ஏன்னா இவ்வளவு நைட் அன் டைம்ல ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கோம், எனக்காக அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணாரு. உண்மையா அவரோட யூடியூப்பும் நல்லபடியா முன்னேறணும். ஒரு யூடியூபரால தான் நம்மளும் முன்னேறணும். அந்த யூடியூப் முன்னேறணும் ஆசைப்படுறேன். இது நீங்க எனக்காக, ஏன்னா இப்பயுமே இது 9,000 தான், இன்னும் ஒரு 500 கம்மியா கொடுங்க கம்பல் பண்ணி. இதே வினோ விலாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா மோடு 2-door நல்லா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் வச்சு இந்த மாதிரி ஷேப்ல வரும், இந்த மாதிரி ஷேப்ல வருது 8,500. வாங்க அடுத்த மோடுக்கு போலாம். இப்ப வரைக்கும் நான் 2-door மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் 50,000 காம்போக்குள்ள வரதுக்கும் 69-70 அந்த மாதிரி இருக்கிற 2-door இதெல்லாம் டிசைன்ஸ் மாறும். அப்படியே வாங்க. இன்னும் பீரோல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி போஸ்ட் பாமிங் சொல்லுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டிங் டைப்ல வரும். பேசிக்ல பாத்தீங்கன்னா கூர்மையா இருக்கும். பேசிக்ல பாத்தீங்கன்னா மோல்டிங். இது எதுக்குன்னா சேஃப்டி ப்ராசஸ் கோசரம் நம்ம செய்யறது. ஏன்னா இந்த குழந்தைங்க போய் இடிச்சுக்கிறது இந்த மாதிரி இதுல எல்லாம் போய் லைட்டா தலை வச்சாவே அடி விழுந்துருக்கு. அந்த சேஃப்டி ப்ராசஸ் கோசரம் மோல்டிங் இதெல்லாமே கொடுத்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாவே கொடுத்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் 4 வேணும் தூக்குறதுக்கு மட்டும். இந்த 2-door தூக்குறதுக்கே 4 வேணும். உள்ள இருக்கிற பேட்டர்ன் ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு உங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் குள்ள போகும்போது இந்த தேக்கு தான் எனக்கு வைக்கணும் ஆனா தேக்கா இருக்க கூடாது. தேக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்ஸ்ல எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த எப்படி சார் மேட் பினிஷிங்ல இருக்கும். எந்த கீறல் பட்டாலும் எந்த இது பட்டாலும் இதாகாது. தண்ணியை வச்சு ஊத்தி விட்டீங்கன்னா அப்படியே ட்ரை ஆகி கீழே விழுந்துரும். இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10,000. தெரியுதான்னு தெரியல இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த ஹைடன் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. இது வந்து லைட்டிங்ல கொஞ்சம் பயங்கரமா எடுத்துக்கோங்க. ஆனா இதுல ஒரு முக்கிய குறிப்பு சொல்லிக்கிறேன். தயவுசெய்து வந்தா தயவுசெய்து புக் பண்ணிருங்க, இல்லையா முன்னெச்சரிக்கையா வந்து நம்மளுக்கு ஒரு மாசம் கழித்து எடுத்து போறோம்னா ரிசர்வ் பண்ணிருங்க. ஏன்னா இந்த பீஸ் வீடியோல பார்த்து பிடிச்ச பேர் இல்ல நேர்ல ஒரு நாள் சும்மா விசிட் அடிக்கலாம்னு வருவோம், அன்னைக்கு பிடிச்
வந்துட்டோம். இப்ப வர அல்ட்ரா மோடுக்கு, இப்ப டூ டோர்லயே வச்சு செய்யறவங்க அல்ட்ரா மோடுங்கும் போது உங்களுக்கு குறைய வச்சிட மாட்டோம். இதெல்லாம் அல்ட்ரா மோட் டிசைன், இதே அல்ட்ரா தான். டூ டோர்ல என்ன நடுவில் ஸ்டிக்கரிங் பேட்டர்ன் மாத்திரமா, அதே பேட்டர்ன் மாத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்து உங்களுக்கு இது பண்ணிருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனிக்குன்னு போச்சுன்னா 20,000, எம்போர்டு பார்ட்டிகல் போர்டு பார்த்துன்னா 16,000. பார்ட்டிகல் போர்டு இருக்கிறதுலயே ரொம்ப டம்மி குவாலிட்டி அப்படிங்கிறதே 5,000 குறைஞ்ச வச்சுக்கு நம்ம விற்கலாம். ஆனா இந்த பீஸ் அல்ட்ரா மோடு 3 டோரை வெறும் 13,000 தரேன். வினோ விலாக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரோம் உங்களுக்கு. 13,000 எல்லாமே இந்த ஸ்கிரீன்ஷாட். ஏன் இந்த ஸ்கிரீன்ஷாட் தயவுசெய்து கேட்கறேன்? இப்ப நம்ம ஒரு கஸ்டமரா உள்ள வரீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிரும். இந்த ரேட் எல்லாம் வெளியே கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன 20,000 கேட்பாங்க. அந்த மாதிரி தான். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு வித்து கொடுத்தா கொஞ்சம் இருக்கும். தம்பி ஒரு 16,000 சொல்லியிருக்கேங்க, ஒன்னும் அவங்க கூட்டிட்டு வரும்போது அவங்களையும் நான் இழக்க முடியாது. ஏன்னா கஸ்டமர் மேல அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் போட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரான். நீங்க வரும்போது வினா விலாக்ஸ் பாத்தவங்க மனிஷ் இதுதான் சொன்னாரு, நீங்க ஸ்கிரீன்ஷாட் காட்டுங்க. இந்த ரேட்டுக்கு மேல இதனால என் போன் நம்பர் கீழே தான் இருக்கு, மனிஷன் மென்ஷன் பண்ணியா கொடுக்குறேன், எனக்கு டைரக்டா கூப்பிடுங்க. ரேட் உங்களுக்கு பார்கெயின் ஆகாது, ரேட் இன்னும் கூட கம்மி பண்ணி தரேன். நேர்ல வாங்க ஈரோடு பிரான்ச்சுக்கு. இது அல்ட்ரா மோட் டிரெஸ்ஸிங் மாடல், இதுக்கு மட்டும் 500 எக்ஸ்ட்ரா வரும். எங்க ஆளுங்க 5,000 சொன்னாலும் 13,500 அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்க. ஏன்னா வினோ விலாக்ஸ்ல சொல்லி இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த ஆஃபர், இந்த ஆஃபர் ஆமாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ண முடியாது. இது பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா போர்டு டிசைன்ஸ் அது இதுன்னு மாத்தி கொடுத்து போமா, 10,000 தரேன்.
திருக்காட்டுப்பள்ளி அவங்களுக்கு வந்து இப்படின்னு புக்கிங் ஆகி ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அந்த ஸ்டிக்கரிங் ஒட்டின பீஸ இப்ப 5000 சேர்த்து கொடுத்தாலும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா முதல் ரிசர்வேஷன் பண்றவங்க ஒரு மாசம் கழிச்சு எடுத்தாலும் அவங்களுக்கு தான் அந்த பீஸ். இல்ல இதை எனக்கு போட்டோ எடுத்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா வேணா ஒரு 5 நாள்ல செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா ஸ்டிக்கரிங் கிடைக்காது, அந்தந்த மோல்டிங் ஏத்த மாதிரி ஸ்டிக்கரிங் கிடைக்காது. சோ உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் இதை நீங்க என்ன ஸ்டைல்ல வேணாலும் மாத்திக்கலாங்க. நான் இப்பயும் சொல்றேன், இங்க ஒரு போர்டு கொடுத்துட்டு இங்க ஒரு டிரா, இங்க ஒரு இது, இந்த மாதிரி ரேக், இங்க ஒரு ரேக், இங்க ஒரு ரேக், இது வேணா வச்சுக்கலாம். இல்லைன்னா இங்க மேக்னெட் கொடுத்துருப்போம், இது வேணா பிரஸ் பண்ணோம்னா இது தனியா எடுத்து கோட் தனியா மாட்டிக்கலாம். இந்த மாதிரி டைப் இங்க ஒரு டிரா கொடுத்தோமா ரெண்டு டிராவா கொடுங்க, அடிஷனல் அமௌண்ட்ல. சோ இப்போ இத வந்து சொல்றாங்க எனக்கு இப்படி இப்படி வேணும்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு நாள்ல பண்ணி கொடுக்க முடியும்? அது எப்பவுமே ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் 3-4 நாள்ல எல்லாம் ரெடி ஆகாது. அப்படி ரெடி பண்றத பார்க்கெட் போல ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி இதுல இந்த வீட்டுக்கு ஒரு 10-5 நாள்ல பார்ட்டிகல்ல ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இதை பொறுத்தவரை கேபோர்ட்ஸ் பொறுத்தவரை டிசைன் ஃபாண்ட் கொஞ்சம் இந்த ஸ்க்ரூ தப்பாச்சுனாலும் ஃபாண்டே தப்பாயிரும், போர்டே மிஸ்டேக் ஆயிரும். சோ இதை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1 week time 17,000 இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டூ டோர் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து பாப்பாங்க, மதுரையில இருந்து பாப்பாங்க, தூத்துக்குடியில இருந்து பாப்பாங்க. இவங்களுக்கு டூ டோர் 7,000 ரூபாய்க்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. டெலிவரின்னு ஒரு விஷயம், அந்த டெலிவரியை பொறுத்த வரைக்கும் இப்பயும் சொல்றேன், என் பொருளுக்கு 1 வாரம் டைம் கொடுங்க. உங்க வீட்டுக்கு வந்து சேர்த்து இலவச டெலிவரியோட, ஃப்ரீயா, ஃப்ரீ டெலிவரியோட. இல்லைங்க இந்த மாதிரி பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், உடனே நம்ம கொடுக்கணுங்க போது ஆட்டோ நீங்க பேருங்கிறது, அது அவங்க எடுத்துட்டு வந்து பார்த்தாலும் சரி, இல்ல நம்மளதுல இருந்து ஒரு 2,000 ரூபாய் பேரான், அதாவது தூத்துக்குடிக்கு இங்க இருந்து 350 கிலோமீட்டருங்க இது. சோ இந்த 50 பைசா கிலோமீட்டருங்கிறது வாங்குறதெல்லாம் அனாதாசிரமத்துக்கோசரம் நம்ம வாங்குறது. இது அனாதாசிரமத்துக்கோசரம் கலெக்ட் பண்றது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்பயும் சொல்றேன், இந்த பீரோ 5,000 ரூபாய்னு நான் சொல்றேன் இல்லைங்களா, வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு உங்க பொருள் வருது, அந்த 1 வாரம் டைம் கொடுங்க, இலவச டெலிவரியோட பண்ணித்தரேன். இப்பயும் சொல்றேன், ரிக்வஸ்ட் கேட்கறது வாங்க. சோ இன்னும் ஸ்கிப் பண்ணாம எனக்காக இவ்வளவு தூரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தேக்கு காம்போ பொறுத்த வரைக்கும் ஒண்ணு பாத்துருந்தேன், அதுல வர டைனிங் டேபிள்ஸ், அதுல வர டைனிங் டேபிள்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. இதுல 4 சீட்டர் வரும், 6 சீட்டர் வரும், 8 சீட்டர் வரும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு. இது 6 சீட்டர், இது 6 சீட்டர். இந்த 6 சீட்டர்ல டிசைன்ஸ் பாத்துக்கோங்க, இந்த டிசைன்ஸ் பாத்துக்கோங்க. சோ இந்த மேல கிளாஸ் டாப் முதல்ல கொண்டு நீங்களே கொடுத்துருவீங்க இல்லையா? இப்போ நான் ஒரு சவால் விடுறேன், இங்க கிளம்பி இங்க வாங்க ஒரு நிமிஷம். இப்போ 4 சீட்டர் பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் நம்ம ரீட்டெயிலா பர்சேஸ் பண்றவங்களுக்கு. ஆனால் オリジナル தேக்கு மரத்துல நான் கொடுத்துருக்கேன், இது தேக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த பீஸை கிஃப்டா வெச்சுக்கோங்க. ஏறி நிக்க சொன்னாலும் நிப்பேன். இதை தூக்கி சொல்ல சொல்லி கூட காட்டுவேன், தூக்கி காட்டுவேன். நடுவில் வந்து நடுவில் வாங்க, தூக்குங்க. இல்லை ப்ரோ, சீரியஸாக முடியல ப்ரோ. கேமரா முன்னாடியே வந்து சொல்லுங்க, இந்த சைடு கூட வாங்க, இந்த சைடு முடியல, இந்த ஆ தூக்குங்க. நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லையா? ஒரு சூடான பொருளை கொண்டு வந்து மேல வைப்போம், அடுப்பையே இந்த குக்கரையே எடுத்துட்டு வந்து மேல இப்படின்னு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. கிளாஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இருக்கணும், ஒரு விரிசல் விட்டுச்சுன்னா முடிஞ்சு முடிஞ்சு. பேர் கெட்டுங்கிறதோட 25,000 போட்டு எடுத்து உடஞ்சிருச்சு, என்னடா பண்றது, மறுபடியும் புதுசா நான் கொடுக்கற பொருள் குவாலிட்டியா
தாங்க கொடுப்பேன். அண்ட் மார்க்கெட்ல 25,000 ரூபாய்க்கு பியூர் தேக்கு வந்து கிடைக்கும். பியூர் தேக்கு நான் 4 சீட்டர் சொல்லிட்டு இருக்கேன், பியூர் தேக்கில் நான் இறக்கிருக்கேன். ஸோ நான் இதை ஒருத்தர் ஒன்றும் சொல்லிடுறேங்க, இந்த 4 சீட்டர் மார்க்கெட்டுக்குன்னு போச்சுன்னா 40,000 ரூபாய்க்கு கம்மி கிடைக்காது. 40,000 ரூபாய்க்கு கம்மி கிடைக்காது. தேக்கு ஃபேக்டரியோட வீடியோ, பீரோ ஃபேக்டரியோட வீடியோ, பெட் ஃபேக்டரியோட வீடியோ, கட்டல் ஃபேக்டரியோட வீடியோ எல்லாமே கம்பல்சரியாக காட்டுறேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாமல் உங்களை போர் அடிக்க நான் விரும்பல. இப்போ பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த காம்போஸில் பார்த்த 3 சீட்டர் செட் அது இதுன்னு காட்டிட்டோம். அதில் வர என்னென்ன 3 சீட்டர்னா அந்த பார்த்துக்கோங்க. ஓகே, எத்தனை 3, அதாவது இன்னும் வந்துகிட்டு இருக்குங்க, அதனால தான் காலி பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் வந்துகிட்டே இருக்கும். லோடை பொறுத்த வரைக்கும் கலர்ஸும் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இந்த சோஃபாவில் ஒரு நிமிஷம் உட்காந்து பாருங்க ப்ரோ. இந்த நார் வைக்கிறோம், அது வைக்கிறோம், இப்படி வைக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்றேங்க, நான் மகாகனி மரத்தை யூஸ் பண்ணுவேன், ஃபுல் ஃபோமை கொடுப்பேன், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கிளாத்தை தொட்டு பாருங்க, கிளாத்தை தொட்டு பாருங்க, எல்லாம் ஜூட் கிளாத்தை, ஒரிஜினல் ஜூட் கிளாத்தில் கொடுப்பேன். இந்த நாரை வச்சுட்டு நார்மல் எந்த உட்டை வச்சுட்டு உடையது அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வைக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஹை குவாலிட்டியில் இருக்கிற புஷ் எல்லாமே வைப்பேன். இதை பொறுத்த வரைக்கும் 3 சீட்டர் எதை எடுத்தாலும் 6,000 ரூபாய் கொடுக்க, 6,000 ரூபாய் இங்கே எதுனாலும் எதை எடுத்தாலும், இது எதை எடுத்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எந்த 3 சீட்டர் எடுத்தாலும். இந்தாங்க இந்த 3 சீட்டர் வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் 3 சீட்டர் வேணுமா, ஒவ்வொன்றுக்கும் சில பேருக்கு அந்த கிளாத்தில் வேர் வேர் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால கொஞ்சம் துணி காட்டன் துணியாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த கிளாத் இது ஜூட் கிளாத்தில் வரும், 6,000 ரூபா, 6,000 ரூபா. ஓகே, எதை எடுத்தாலும் 6,000. ஸோ நிறைய குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குங்க. நம்ம ஃபர்னிச்சர் ஃபீல்டுலேயே இருக்கிறதுனால நமக்கு அது வித்தியாசம் தெரியல. ஒரு மக்களாக வரவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எதிர்பார்ப்பீங்க, அவங்கவுங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். இதோட தலை இங்கே வருங்க, இந்த தலை வந்து சில பேருக்கு சாயறதுக்கு நல்ல குச்சைன் டைப்பில் இருக்குன்னா அந்த மாதிரி டைப் இதுங்க, இந்த மாதிரி டைப். ஆனால் ஒரிஜினல் ஃபோமில் அடிப்போம், ஒரிஜினல் ஃபோம் சூப்பராக இருக்குங்க, நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த 3 சீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6,000 ரூபா ரேஞ்சஸில் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான நினச்சா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஊர்பட்டது வச்சுருக்கேன், இந்த சைடு ஊர்பட்டது வச்சுருக்கேன், 5 சீட்டரில் ஓரியன்டாக நிறையா கலர்ஸ் வச்சுருக்கேன். இந்த கவரை எடுத்தே காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம். இதெல்லாம் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி குழந்தை ஏதாவது கொட்டிருச்சுன்னா நீட்டாக துடைக்கலாம், நீட்டாக துடைக்கலாம். ஸோ ஊராத மாதிரி ஊராது, அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி உட்காந்து பாருங்க ப்ரோ, உட்காந்து பாருங்க, உங்கள் ஃபீல்னஸ் எப்படி இருக்குன்னு. சாஃப்டா இருக்கு ப்ரோ, நல்லா. இதெல்லாம் இந்த 1 லட்ச ரூபா கம்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுல வர பீசஸ், இதெல்லாம் அதுல வர பீசஸ். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா எந்திரிங்களேன், இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட் ரேஞ்சஸ் ஒன்னு இருக்கும். இதுல நான் அதிகமா கொடுத்துருக்கேன், ஏன்னா உடம்பு ரொம்ப பாடி இருக்கிறவங்க, ரொம்ப உடம்பு வச்சிருக்கிறவங்க உட்காரும் போது ஹை கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப ஒல்லியா இருக்கிறவங்க உட்காந்தா எப்பவும் போல அந்த 3 சீட்டர்லயும் சரி அதுலயும் சரி ஒரு இது இருக்கும். ஆனா இந்த மாதிரி செட்டுல லக்ஸரி இதுல வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அது கம்ஃபர்டபுள் ஃபீல் தான். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கும். ஆனா இது ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனா 20,000-22,000 போகும். நம்ம 16,000-17,000 ரூபாய்க்கு இந்த 5 சீட்டர் தரேன். ஆனா ஒரிஜினல் ஃபோம்ல, ஓகே, அதுல கூட நான் ஆர் மிக்ஸ் பண்ண மாட்டோங்க. அது அப்ப அதுக்கே அப்படி நான் ஹை குவாலிட்டி கொடுக்குறேன், இதுக்குள்ள இன்னும் கூட குவாலிட்டி கொடுப்பேன். என்னடா மணிஸ் 16 ரூபாய்க்கு இவ்வளவுண்டு காட்டிட்டி அப்படின்னா, 16 ரூபா மாடல்ல எத்தனை இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் இதெல்லாம் இது ஒரு மாதிரி அப்படியே பிளாக், 16,000 ரூபாய் பிளாக் அண்ட் கிரே மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பேட்டர்ன். ஒவ்வொன்றும் ஸ்டைல் சீட்டர்ஸ் பார்த்தோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஃபோம்லயே ஐ ஜூட் ஃபோம் இருக்கு, ஜூட் ஃபோம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஓரியன்ட் இருக்கு. இங்க பாருங்க ஒரு பார்க்க நல்லான பிரீமியமா இருக்கு, சத்தியமா 16 ரூபாய்க்கு. இதுக்கு எதுக்கு எடுத்தாலும் நான் ஒன்னு சொல்லிடுறேன், எல்லாத்துக்குமே 5 வருஷம் வாரண்டி எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் 5 வருஷம் வாரண்டி. ஸோ இந்த 5 சீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு ஸ்டைல். இன்னும் கூட வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலுக்கு, இப்போ இந்த மாதிரி மாடலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட தண்ணி வச்சு துடைக்கலாம், மகாராஜா டைப்போம். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மகாராஜா டைப். உட்காந்து பாருங்க, உட்காந்து பாருங்க, பார்க்கறதுக்கு சமரா இருக்கு அந்த மாதிரி ஃபீல். அது பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிடுறேங்க, 3 சீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு ரொம்ப பெரிய கஸ்டமர் இல்லாமல் ஒரு சிம்பிளாக எடுக்கணுங்கிறவங்களுக்கு அங்கேயே வச்சுட்டேன். ரொம்ப லக்ஸரியாக இருக்கணும், என் வீடு 20x20 ஹாலு தாராளமாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி டைப். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிஜினலாக சொல்கிறேங்க, இதை டூப்ளிகேட் போட்டோம்னா 18 ரூபா 19 ரூபாய் கூட விற்கலாம். ஆனால் ஒரிஜினலாக போட்டோம்னா 26,000 ரூபாய்க்கு விற்கணும். ஆனால் என்னோட எனக்கு கைக்கு வர ரேட்டுங்கிறது 21,200 என்னோட அடக்கம். அதான் மேனுஃபேக்சர் ஆன எனக்கு சொல்கிறேன், இது 22 ரூபானா கொடுப்போம், 22 கொடுப்போம். பாருங்க இப்ப ஐபிஎல் மேட்சஸ்லாம் வருது, இந்த மாதிரி ஒன்று வச்சு பார்த்தா இது எல்லாருமே எதிர்பார்க்குற சோஃபாஸில் இதுவும் ஏதாவதுங்க. இந்த ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும் தாங்க, ஒவ்வொன்றும் டக்கு டக்கு டக்குன்னு. இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வேட்டையாடிட்டு கூட போயிடுவேன், எல்லாமே அழகாக ஸ்பீடாக சொல்லிட்டு கூட போயிடுவேன். ஆனால் காட்டின 4 பொருளாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டு போனால் உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பப்ளி இருக்கும், இங்கேயும் இருக்கும், கையிலையும் பாருங்கள்.
என் கையை பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லா இது பண்ணிட்டு போகுதுன்னு. சோ இந்த அளவுக்கு இருக்கிற டைப் மார்க்கெட்டுக்கு போகும்போது 40,000 ரூபாய்க்கு போகும். கண்டிப்பா ஓகேங்களா, 25,000 ரூபாய்க்கு தரேன். கட்டுரே வச்சிருக்கோம் சொல்ல போனா, அதுல 100 கிளாத் இருக்கு. இதுல என்ன அதாவது நான் தான் சொல்றேன், ஒரு டைல்ஸ் கலரை முடிவு பண்ணுங்க. வீட்டுக்கு டைல்ஸ் கலருக்கு இந்த கலர் போட்டா நீங்க ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்துருவாங்க, அந்த கிளாத்ல நான் அதே மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டியில வரும். ஏன்னா அந்த கிளிக்கவே முடியாது, அவ்வளவு சீக்கிரம் கிளிக்கவே முடியாது. இங்க பாருங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் புக்கிங் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. இதெல்லாம் இதுவே இதே சேம் பீஸ் கார்னர்ல வேணும், இதே சேம் பீஸ் கார்னர்ல வேணும். இந்த மாதிரி குவாலிட்டி இந்தாங்க. இந்த பில்லோல என்ன குறை வச்சோம் பாருங்க. இந்த பில்லோல குறையுமே இல்லையே ப்ரோ, கலர்ல இருந்து அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் ரெக்ரான் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது பண்ணி ஓகே. இந்த செட்டு பாருங்க, இந்த செட்டு இதை பொறுத்த வரைக்கும் நேர்ல வந்தீங்கன்னா ஒண்ணு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல புக்கிங் பண்ணிருங்க. பாத்துட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம்னு போயிட்டு வந்துட்டோம்னா விக்காது. என்ன பிரைஸ் பீஸ் 25 ரூபா, எதை எடுத்தாலும் 25. என்கிட்ட 25,000 ரூபாய்க்கு மேல மாடலே இல்லைங்க. இல்ல எனக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியா குடுறானா இதே பீஸ் தான் தருவேன். கொஞ்சம் ஃபாண்ட குப்புன்னு ஏத்தி கொடுப்பேன். அதாவது 16x16 ரூம்ல இது வைக்கலாம், 20x20 ஹால்ல வைக்கவே முடியாது. ஆனா 20x20க்கு உண்டான ஹால்ல வைக்கிற அளவு கூட இன்னும் பப்ளியா கொடுக்கலாம், இன்னும் குண்டா கொடுக்கலாம். சோ இன்னும் நிறைய டைப் இருக்குங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம எனக்காக இவ்வளவு தூரம் வாட்ச் பண்றதுக்கோசரம் எனக்கு இது பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கேங்க. இப்ப நம்ம இத்தனை சோஃபா பார்த்து இந்த சோஃபாவை பாருங்க, இது ஒரு மேஜிக் சோஃபா மாதிரி. என்ன ப்ரோ இது உள்ள ஃபுல்லா இங்க பாருங்க, ஃபுல்லா சேர்ஸ், ஃபுல்லா சேர்ஸ் இதுலயே இருக்கு பாருங்க ஃபுல்லா. இதையும் காட்டுறேன், ஓகே இதையும் காட்டுறேன். இந்த மாதிரி இதுவும் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லோ வந்துடும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பில்லோ வந்துடும். இதுக்கு 5 வருஷம் வாரண்டிங்கிறதோட இலவச ஃப்ரீ டெலிவரிங்கிறது 35-40 நான் சொல்ல, வெறும் 25,000 ரூபாய்க்கு செட் அப்படியே தரும். கம்ப்ளீட்டா அப்படியே 25,000 ரூபாய்க்கு தரும் ப்ரோ. வந்தா 30,000 கூட சொல்லுவாங்க. வினோ விலாக் ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு 25 ரூபாய்க்கு தரலன்னு உங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்க. சூப்பர் ப்ரோ, உடனே கால் கமெண்ட்ல தெரியப்படுத்தினீங்களே கண்டிப்பா நிறைய பேர் மக்களும். அதாவது நான் இப்பயும் சொல்றேங்க, இதுலதான் ஒரு பிரச்சனையும் நடக்குது. மணிஷ் கொடுக்கறான், ரேட்டை உடைக்கிறான், சோஃபா பாரு இதெல்லாம் நம்ம 45,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம், இவன் பாட்டுக்கு வரான், புரிங்க 25 ரூபாய்க்கு போடுறான்னு ஒரு கோபங்கிறது அந்த கமெண்ட்ல காட்டுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, பெட்ல வந்து தர்மாகோல் இருந்துச்சான். இப்பயும் சொல்றாங்க நேர்ல வாங்க, என் குவாலிட்டியில ஒரு குறைன்னு வந்தா அந்த அப்படிப்பட்ட கடையை நமக்கு வேண்டாம். அப்படிதான் நம்ம சம்பாதிக்கணும்னு ஒரு வழி கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 24-300 ரூபாய்க்கு இறங்குச்சுன்னா 25 ரூபாய்க்கு கொடுப்பேன். 10,000-5,000 ரூபாய் லாபம் வைக்க மாட்டேன். நம்பி வரவங்களுக்கு நான் இருப்பேன், நிப்பேன். நேர்ல வாங்க, ஏதாவது நான் தவறு செஞ்சா வினோ விலாக்ஸ் நம்பர் அந்த ப்ரோட நம்பரே இருக்கும், அவரை கூப்பிட்டு சொல்லுங்க. நான் குறை வச்சா அடுத்த முறை ஷூட்டே கொடுக்காதீங்க. அடுத்த முறை ஷூட்டே கொடுக்க தனியா வீடியோவே போட்டுருவோம். அதுக்கு இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. இங்க இருக்கு இந்த சோஃபா 25,000 ரூபாய், எல்லாமே 25,000 ரூபாய். இதோட பில்லோஸ் இன்னும் ஹை லக்ஸரியா இருக்கும். இதோட வர பில்லோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்கு. எடுத்து பாருங்க. நம்ம யூடியூபர் காட்ட போகும்போது மக்களுக்கு ஒருவேளை இந்த சோஃபா ரொம்ப பிடிச்சி போயிருக்கலாம், வீடியோலயே அவங்க வீட்டுக்கு இந்த சோஃபா தான் வரும்னு கூட இருந்திருக்கலாம். சோ எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டின்னு இருக்கு, இன்னும் நிறைய இருக்குங்க. 25,000 மாடல் இப்படி இப்படின்னு பாத்துருந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி அதாவது கார்னர் சோஃபா வேணும், கொஞ்சம் மிடில் ரேட்ல வேணும் அப்படின்னு லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுல நான் என்ன பண்ணனா மினி பில்லோஸ் மட்டும் கம்மி பண்ணி இந்த கார்னர் சோஃபாவை வெறும் 17,000 ரூபாய்க்கு தரேன். பாருங்க 25 ரூபான்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. இதை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஹை குவாலிட்டி, அதனால 22 ரூபான்னு சொல்லலாம். இந்த செட் அப்படியே 22,000 ரூபாய்க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குரோ. வினோ விலாக்ஸ்ல தான் பார்த்தா எனக்கு 22 ரூபாய்க்கு வேணுமே வேணும்னு அதை காலம் நின்று வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நானே ஏத்திட்டு போயிருவோம் ப்ரோ, தாராளமா ஏத்திட்டு போகலாம். நான் தான் சொல்றேனே, எனக்கு ஒரு 500 ரூபா வேணும்னா கேட்டு வாங்கிக்க வேணே தவிர்த்து குறை மட்டும் வச்சிடவே மாட்டேன். லாபங்கள் கம்மி பண்ணுங்க செந்தூர் பர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கேன். ஓகே சோ வாங்க அடுத்து இன்னும் பார்ப்போம். சோ இன்ன டைப்ல இந்த மாதிரி ஹை லக்ஸரி இன்னும் ரொம்ப இந்த ஜூட் கிளாத், டபுள் ஜூட் கிளாத் போட்டு செய்வோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஓட்டை போட்டு அதுக்கு பின்னடிச்சு செய்யும் போது இன்னும் டபுள் கிளாத்துங்க, இங்க ஒரு கிளாத் வரும், வெளியே ஒரு கிளாத் வரும் இப்படிங்கும் போது இன்னும் இதையும் சொல்றேன். இந்த சைடு இருக்கிற பீசஸும் பாருங்க, இதையும் சொல்றேன் 25,000 ரூபாய்க்கு தரேங்க. இது 25,000 ரூபாய்க்கு தரேன். இதுல
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வீடியோல டக்கு டக்குன்னு கேக்குறதுனால இருக்கிறத மட்டுமே பாத்துட்டு இருக்கோம். இங்க நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊர்பட்ட கலெக்ஷன்ஸ் இறங்கியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிளம்பிருச்சு. இந்த பப்ளி மாடல் எல்லாம் பாருங்க, ஆல்ரெடி அதை காட்டியிருந்தேன். இந்த பப்ளி மாடல் எல்லாம் பாருங்க, 25,000 ரூபாய்க்கு என்ன குறை இந்த மாதிரி மாடல்ல. 25,000 ரூபாய்க்கு இங்க பாருங்க, ஐபிஎல் மேட்ச் இதை போட்டுக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பார்த்தோம்னா மிரட்டும். ஆனா இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் 40,000 45,000 போது எப்படா வாங்குறதுங்க? 25,000 ரூபாய்க்கு செந்தூர் பர்னிச்சர். சரி அப்படிதான் வாங்க, அங்கு இங்கேயும் சுத்தி சுத்தி தேக்குக்குன்னு தான் நான் எடுக்கணும்னு முடிவா இருப்பாங்க. எடுத்தா தேக்கு எடுப்போம்டா அப்படின்ட்டு. இது ஒரு அளவு இருக்கும், இது ஒரு அளவு இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு வித்தியாசத்துக்கு சொல்ற ஸ்டைல் இதெல்லாம் புக்கிங் ஆயிருச்சு. அவங்களுக்கு இதே ஒயிட் கலர் கிளாத் வேணும்னு சொல்லி இதெல்லாம் ரிசப்ஷன்ல வைக்கிறதுக்கோசரம், அவங்க வீட்லயே வெளியே அந்த ஹால்ல வைக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் ரெடி பண்ணது. இந்த பீசஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தேக்குனால மட்டுமே ரெடி ஆனது. முழுக்க முழுக்க தேக்கு. இந்த தேக்கு கார்னர் ஷோபா பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல பார்த்தாவே 45,000. சரி, நீங்க ஜஸ்ட் நான் பேசிட்டு போய் மணிஷ் பேசிட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஆன்லைன்லயே போய் செக் பண்ணி பாருங்க. இதுல 45,000 40,000 அந்த மாதிரி ரேட் இதுல போயிட்டு இருக்கும். நான் இப்பயும் சொல்றேங்க, லாபம் அடிப்படையை கொஞ்சம் கம்மியா வச்சு இந்த பீஸ மோக்கணும். வெறும் 28,000 ரூபாய்க்கு தரேன். வெறும் 8,500 தரேன் சத்தியம். வினோ விலாக்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது இதுன்னு பேசிட்ட எனக்கு தேக்க பொறுத்த வரைக்கும் நீ போட்டு இது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரிட பீரோக்குள்ள போவோமே, பீரோக்குள்ள போவோமே. என்ன குறை வச்ச தேக்கு முறை பூஜா ஸ்டாண்ட்ல என்ன குறை இருக்கு பாருங்க. உள்ள அந்த தேக்கோட ஸ்மெல்லு வரலைனா, நேர்ல வந்து அந்த தேக்கோட ஸ்மெல்லு அந்த பீரோல வரலைனா ஆன் த ஸ்பாட் ஏத்தி விடுறேன், ஆன் த ஸ்பாட் ஏத்தி விடுறேன். சோ இல்ல மணிஸ் கொஞ்சம் லக்ஸரியாவே எடுப்போம். தேக்குன்னு வந்தாச்சு, என் குடும்பத்துக்கு 40,000 50,000 அவ்வளவுலாம் கூட வேணாங்க. 3 டோருங்க முழுக்க முழுக்க தேக்கு. என்ன ரேட்டு ப்ரோ? அப்படின்னா உள்ள வாங்க, உள்ள வந்து அந்த கட்ட இரும்பா இல்ல வேற ஏதாவதுன்னு பாருங்க. தட்டி இது கட்ட ப்ரோ, இதுவா ப்ரோ தேக்கு? ஓகே, அதை முதற்கொண்டு தேக்கில் அடிச்சேன். அது எனக்கு இரும்புல கூட கொடுக்க தெரியும், ஆனா கொடுக்கும் போது வீட்டுல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது தேக்கா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா கஸ்டமர் அட்ராக்ட், அந்த வீட்டுக்குள்ள வைக்கிற அட்ராக் அந்த ஸ்மெல்லுக்கு வசனம் தான் தேக்க பொறுத்த வரைக்கும். ஏப்பா மனுஷ இந்த நார்மல் பீரோவை 7,000 ரூபா சொல்றேன், இந்த 2 டோர் 3 டோர்லாம் 20,000 30,000 எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன்னு கேட்டா அது தேக்குங்க. தேக்கு யூஸ் பண்ணிட்டா நம்ம அடிக்ட் ஆனதுக்கு சமம், ஒரு சென்ட் ஸ்ப்ரே மாதிரி தான் இது. நம்ம தேக்க பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துருந்தா அந்த மர ஸ்மெல்லே குப்புன்னு நம்ம அங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்க பேச அந்த மர ஸ்மெல் $2 இந்த
கிட்ட வார்த்தையை நான் சொல்லி சொல்றேன்னா, வீடு வந்து 5 feet இல்ல 6 feet வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு மனிஷ். கொஞ்சம் சேர்த்து செய்யினாலும் சேர்த்து செஞ்சு தரேன். 3 doorையே 5 feet 3 feet ஆக்கி கொடுனாலும் நான் ஆக்கி கொடுக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன்னு தான் சொல்றேன். என் ரேட் அதிகபட்சம் 34ங்கிறேன், அது கம்மியா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அளவு கம்மியாகும் போது அதையோட ஒரு அடி ஜாஸ்தியா இருக்கும்போது 3000-4000 மட்டும் ஏறும். அது மட்டும். சோ அது இதுன்னு பார்த்ததுக்கு முன்னாடி இந்த வாங்க இந்த பீஸ் புக்கிங் ஆயிருச்சு. இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ப்ரோ. சீரியஸா இது பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சலங்கை போட்ட மாதிரி எதனா சங்கிலியா? அது எந்த அளவுக்கு நுணுக்கமா கொடுத்திருந்தா இந்த சங்கிலி டைப் வந்திருக்கேன். அதாவது நம்ம இவ்வளவு சூர் இந்த இதுக்குள்ள எப்படி செதுக்கிருக்கோம் பாருங்க, எவ்வளவு தூரம் செதுக்கணும் உள்ள போய் நின்று இருக்கோம். கொஞ்சம் கட்ட இந்த இவ்வளவு தூரம் கொடுத்துட்டு வந்து இந்த கட்ட மிஸ்டேக் ஆச்சுனாலும் கூட போச்சுங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கு, ரெண்டு பக்கமும் இருக்கு. ஓபன் பண்ணா தேக்கு ஸ்மெல்லு. அதே இது கபோர்டு இது. ஓகே, இந்த மாதிரி பீசஸ் வரும்போது 25,000 2.5 feet செய்யலாம். 3 feet வேணா 28,000 அதிகபட்ச பிரைஸ். ஹேண்ட் கார்விங் இது, இந்த பீஸும் இந்த பீஸும். இது எத்தனை அடி இருக்குன்னு பாருங்க. இங்க இருங்க, நானு ஹைட்டுன்னு சொல்லக்கூடாதா? நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டு தான். அந்த ஹைட்டுக்கு மேல இங்க பாருங்க பீரோ மேல, அதாவது 7.5 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு தோற்றம் லுக் வைஸ் காட்டுறதுக்கு. இதுதாங்க ஹை லெஜெட். பட் 2-door 28,000 அதிகபட்ச ரேட்டுங்கிற தேக்குல, ஏன்ட்ட தேக்குல 2-door அதிகபட்சம் இந்த ஹைட்டு காம்பினேஷன். 4-door கண்ணாடி எல்லாம் வச்சு இங்க ஒரு டோர், ரெண்டு டிராவு இங்க வருங்க டிராவு. ஸ்மெல்லு பாருங்க. நான் தேக்கு ஸ்மெல் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதில்ல, ஆனால் அந்த மர ஸ்மெல் தெளிவாக வருது. இதுதான், அதாவது இந்த தேக்கு செய்கிறவங்களுக்கு தெரியும், அதாவது கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தனுமே இது தேக்கு இல்லைன்னு. ஏன்னா அது தேக்கு இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கனா அந்த மர ஸ்மெல் வராது. இந்த மாதிரி எஃபெக்ட் எதுலேயுமே வராது. இந்த இதை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது 10 வருஷம் 5 வருஷம் ஒரிஜினல் தேக்கு மரத்தால் மட்டும்தான் முடியும் வாசத்தை கூட கூட கொடுத்துக்கிட்டே போகிறதுக்கும் அந்த மரம் வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கும். இந்த தேக்கு மரம் பேரை வச்சா வாரண்டி கேரண்டிலாம் கிடையாதுங்க. அது இருக்க இருக்க எப்போ பழசாயிட்டே போகுது அப்போ தான் அதோட புதுமை காட்டிக்கிட்டே இருக்கும். வாச ஸ்மெல் குப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன ரேட் வருது ப்ரோ? ஒரிஜினல் தேக்கில் ரெடி பண்ணது. ஓகே, ஸோ வாங்க. என்ன நம்ம நான் நிறைய பேசிட்டேன் அந்த மாதிரி இதில். எனக்காக ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ண எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கால் லெவலில் இருந்தே மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் காட்டணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் வாங்க ப்ரோ, காட்டிக்கிட்டே வரேன். வாங்க வாங்க. இது பேர் சூர்யா காட். இது வந்து சூர்யா காட். படுக்கிற இடம் தேக்கு. படுக்கிற இந்த தேக்கு காம்போல பாத்துருந்த இல்லைங்களா? படுக்கிற இடம் தேக்கு. அதுவும் தேக்கு தான், இதுவும் தேக்கு தான். டிசைன்ஸ்னு ஒன்று இருக்கு, வீட்டுக்குள்ள வைக்கும்போது அட்ராக்ட்ங்கிறது ஒன்று இருக்கு. இந்த கேப்பஸ் எதுக்கு நம்ம ஃபுல்லா இந்த மாடல்ல எல்லாம் இது அட்ராக்டாகவும் இருக்கும். கொஞ்சம் காத்து நம்ம ஏசி ஒன்னாவே இது ஒன்னாலும் இது ஆகும். ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகி இங்க டஸ்ட் ஃபார்ம் ஆகாது. இது செவத்துல அட்டாச் பண்ணும்போது டஸ்ட் ஃபார்ம் ஆகும். குறிப்பிட்டு சொல்றேன், படுக்கிற இடமும் தேக்கு தான். 5 காரைகள் சைஸ் தான். காலும் தரம் தலையும் தரம் இந்த அளவுக்கு டிசைன் தரேன். இது என்ன ரேட்னா போடலாம்? தேக்குன்றீங்க, ஒரிஜினல் தேக்கு. நம்ம சாதா கட்டல் ஒன்னு எடுத்தாவே 25,000 சொல்றோம். ஓகே, 35-40 வரைக்கும் போலாங்களா? கொடுக்கலாம், 30,000 கொடுக்கலாம். நம்ம செந்தூர் பர்னிச்சர்ல இந்த ஏமாந்த பொழப்பே எனக்கு வேண்டாம். வெறும் 20,000 தரேன். வெறும் 20,000 தேக்கு மரம். அதே பீஸ் பக்கத்துல எட்டி பார்த்தாலும் 20,000 தான். இதுவும் 20,000. எனக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க சொல்ற ரேட் எல்லாம் கேட்கும் போது உண்மையாலுமே பயமா இருக்கு. ஒருவேளை நீங்க கொடுக்கலன்னா வியூவர்ஸ் வந்து என்னதான் கேட்பாங்க சொல்றேங்க. இதே செந்தூர் பர்னிச்சர் ஒரு அடையாளமாக்கி உருவமாக்கி வெறும் ஒரு சாக்கடையில இருந்தவன் ஒருத்தனை இவ்வளவு பெரிய கடலுக்குள்ள விட்டு இப்ப பாக்குற வியூஸ் கூட இது பல பேருக்கு பிடிக்காம இருக்கும். அந்த டிசைனே வேணும். பிளைன் 20,000 குயின் சைஸ். படுக்கிற இடம் மட்டும் தேக்குங்க.
சுத்தமான தேக்கு. தேக்குங்கிறனால தான் இந்த ரேட்டு. அதையும் அழுத்தி சொல்லிடுறேன். வாங்க இன்னும் கொஞ்சம் நாளாக பல வெரைட்டிஸ் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை காட் அப்படின்னு சொல்கிற லக்ஸரி காட். இந்த ஒரு இடத்துல இறக்கி வச்சா சீர்வரிசை அப்படி இருக்கணும்டா அப்படிங்கிற கட்டல்லாம் இந்த கட்டல். சரி இப்படி வேணாம் அப்படி வேணாம், அதில் எல்லாம் பெட்டு போட்டு வச்சிட்டேன், ஸ்டோரேஜ்னு வச்சிட்டேன், ஸ்டோரேஜை தான் தூக்க முடியாது. இந்த கீழே பாருங்க, கேப் இருக்கான்னு பாருங்க, கேப் இருக்கா, அங்க கேப் இருக்கா பாருங்க, உண்மையே சொல்லுங்க, யூடியூப்ல உண்மையே சொல்லுங்க, கேப் இருக்கா. இது பட்டா கட்டல், இது பட்டா கட்டல். அப்படி இங்க வாங்க, இங்க வாங்க, இந்த தலையோட சைடு மட்டும் தூக்குங்க. இதையா? ஆ தூக்குங்க. இன்னொரு ரெண்டு பேர்த்த கூப்பிட்டாதான் தூக்க முடியுமோலே. அதாவது நிக்கணும், பீஸு சும்மா குடுக்கறோம், அந்த இவ்வளவு காசு குடுக்கறோம்ல பேசணும், இப்படி இருக்கணும். நம்ம செந்தூர் பர்னிச்சருக்கு வந்து ஒரு கட்டல பார்த்தா அந்த அளவுக்கு ரேட் இருக்கணும். சோ என் பீசஸ்ல பொறுத்த வரைக்கும் கட்டலா இருந்தா தூக்கிப்பாரு, பெட்டா இருந்தா குதிச்சுப்பாரு, பீரவா இருந்தா தட்டிப்பாரு. இதுதான் என்னோட இது. ஏன் இதை சொன்னா அங்கதான் இருக்கு குவாலிட்டியே. இது எந்த இடத்துலயுமே இந்த பிளைவுட் அதை விட்டு இந்த விட்டுன்னு சொல்லி என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், ஆனா அதுலயும் குவாலிட்டி கொடுக்கணும், அதுலயும் குவாலிட்டி கொடுக்கணும். இந்த பீஸ் கஸ்டமர் நேர்ல வந்து இந்த பீஸ் எடுக்கும் போது இந்த காசுக்கு ஒர்த்தா. இன்னைக்கு கிங் சைஸ் காட்டு மார்க்கெட்ல 30,000 32,000 ரூபாய்க்கு போகுது கிங் சைஸ் கட்டல் மட்டும். இந்த கட்டல்ல நல்ல டிசைனை ஃபுல் ஜூமிங் பண்ணிக்கோங்க, நல்லா ஜூமிங் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை ப்ரோ தூக்க முடிஞ்சா, தூக்க முடிஞ்சா உண்மையே சொல்லுங்க. இந்த பீஸ் 20,000 ரூபாய்க்கு தரேன், 20,000. இந்த பீஸ் 20,000 ரூபாய்க்கு தரேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸ்டோரேஜ் வேணுமா? 3.5 எச்சா கொடுங்க, ஃபுல் ஸ்டோரேஜ் போடு, கீழயோட ஃபுல் ஸ்டோரேஜ் போடு, ஃபுல் ஸ்டோரேஜ் போட்டு தரேன். சோ இந்த கட்டல் வாங்க, அடுத்து இந்த கட்டல் வாங்க. ஓகே, இந்த கட்டல் வாங்க, அப்படியே அங்கட்டு வாங்க. இத பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டோரேஜ் வரும், உள்ள ஸ்டோரேஜ் சூப்பரா பெட்ட தூக்குனா உள்ள ஒரு ஸ்டோரேஜ், உள்ள தூக்கணும்னா உள்ள ஒரு ஸ்டோரேஜ். இதுதான், இது பட்டா கிடையாது, ஃபுல் ஸ்டோரேஜ். உள்ள பாருங்க ஸ்பேஸ். ஓ இது ஸ்டோரேஜ், விட்டுருங்க, ஃபுல்லா டிசைன் கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டல்லாம் ஃபுல் ஹை லக்ஸரி. நம்ம வீடு கட்டணும்டா, கட்டினாலும் இந்த மாதிரி கட்டளை தான்டா போடணும், 45,000 தான்டா வாங்கிடலாம்டா அப்படின்னு செந்தூர் ஃபர்னிச்சர் வந்தா வெறும் 25,000 ரூபாய்க்கு தரேன், வெறும் 25,000 ரூபாய்க்கு தரேன். ஏன் கிங் சைஸ் காட், 6x6 பாக்ஸ் ஸ்டோரேஜ் காட், ஸ்டோரேஜ் காட். அப்படின்னா கால் பகுதியை தூக்குங்க, முக்குனால முடியாது ப்ரோ, வாங்க வாய்ப்பே இல்லைங்கிற. அதாவது போட்டு வச்சா முடிஞ்சதுதான் சொல்றேங்க. 25 எதுவா இருந்தாலும் 25. கஸ்டமர் கேட்பாங்க, எனக்கு அடிஷ்னலா டிரா வச்சு கொடுப்பா, சைஸ் மாத்தி கொடுப்பாங்க போது மட்டும்தான் ரேட் ஓரியன்டா மாறுமே தவிர்த்து, இந்த பீஸ் செட்டு ஸ்டோரேஜோட நான் கொடுக்குற ரேட் 25. இங்க இங்க பாத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, எண்ட்ல இருந்து நடுவுல ரேட்டு கம்மினாலும் சொல்லிடுவேன், இது ரேட்டு கம்மிங்கன்னு. ரேட் ஆச்சுனா ரேட் ஆச்சுன்னு ஓபன் டக்கா நான் சொல்லிடுவேன். இந்த கட்டல் பாருங்க, சில கஸ்டமர் சொல்லுவாங்க எட்டுக்கு ஸ்டோரேஜே வேண்டாம் மனிஷு, சும்மா கொடுத்தாலும் குஷன்லாம் கொடுத்து அடிச்சு நொறுக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் குஷன் வச்சு எல்லாம் ஆயில. இதுவும் 25. ஏன்டா 25ன்னா அந்த பீஸை கொஞ்சம் நவுத்தி பாருங்க, தூக்க வேண்டாம், நவுத்தி பாருங்கிறேன். இதையா நவுத்தி பாருங்க, இழுங்க அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல, என் பக்கத்துல இல்ல, என் பக்கத்துலங்க. முடியல ப்ரோ, இல்ல முடியல ப்ரோ. இதுதான் அந்த வெயிட்டை இறக்கணும். இவ்வளவு உண்டு பாகம் கொடுத்தாலும் அதுல வெயிட் இருக்கணும், அவ்வளவு உண்டு வெயிட் கொடுத்தாலும் இவ்வளவு உண்டு இருக்கணும். இன்னும் உங்களுக்கு நிறைய இது இருக்கு கட்டளை பொறுத்த வரைக்கும், பேசினா பேசிட்டே போலாம். இந்த கட்டல் பாருங்க, ஓகே, இதெல்லாமே 1.5 லட்சம் 1.5 லட்சம் சூப்பரா விற்கலாம். ஆனா நான் மணிஷ் இருந்தா இதுதான் 65,000 ரூபா. என்னடா மணிஷ் 65,000 போட்டா, கட்டளோட பீஸ பாருங்க, ஒவ்வொரு பீசஸ் பாருங்க. இதெல்லாம் இப்ப வந்துட்டு போனது, அதனாலதான் ஷூட்ல காட்டமுலே எனக்கே வேதனையா இருக்கு. இந்த பீஸ் 65,000 ரூபாய்க்கு புக்கிங் போட்டு வந்துட்டு போன கட்டல். இதை பொறுத்தவரைக்கும் குயின் சைஸ் 5x6x6 கால் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது தூக்க 4 பேர் வேணும். அது போக பட்டாவை தூக்க 4 பேர் வேணும், தலையை தூக்க 8 பேர் வேணும் அந்த கட்டலுக்கு. ஸோ ஹை லக்ஸரி, அதுதான் 65,000. ஆனா அந்த கட்டலை எங்க பார்க்க முடியும், பிராண்டட் ஷோரூம் பர்னிச்சர் ஷோரூம்ல தான் பார்க்க முடியும். 1,50,000 ரூபா இருந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அங்க. ஏன்ட்டு 65,000 ரூபா ஒரிஜினல் தேக்கு மர கட்டம், ஒரிஜினல் தேக்கு. ஸோ இங்க இருக்கிற பாக்குற எல்லா கட்டலுமே பார்த்துட்டு இருக்கோமா. சரி மணிஷ், கொஞ்சம் மிடில் ரேட்லவா, அங்கங்க ஐபட்சத்துக்கே போறிய ஒரு மிடில் ரேட்லவா அப்படிங்கும் போது நான் வாங்க இன்னும் அதையும் காட்டுறேன். வாங்க இந்த மாதிரி காட்டு, அதான் சொல்லுவோம். இதுவும் அதே இதுதான் பார்த்துருக்கிறது தான். இதுவும் பட்டா மாடலு, இதுவும் பட்டா மாடலு. இது வந்து குயின் சைஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குயின் சைஸ் கட்டல் வந்து நம்மள்ட்ட 15 ரூபா 16 ரூபா. ஏன்டா 15 ரூபா 16 ரூபானா, இங்கே இருக்கிற வெயிட்டுக்கும் அடுத்தல இருக்கிற வெயிட்டுக்கும் வெயிட்லெஸ் மாறும், ஒவ்வொரு டிசைனுக்கு வெயிட் மாறும். ஸோ குயின் சைஸாக இருந்தால் 15 ரூபா 16 ரூபாவில் இருக்கும், கிங் சைஸாக இருந்தால் பட்டால 18 ரூபா to 20 ரூபா இருக்கும். அதிகபட்ச ரேட் 20 ரூபா, அந்த 20 ரூபா தான் நான் தூக்கி காமிச்சேன், அவ்வளோ பெரிய வெயிட்டே 20 ரூபா தான். ஸோ நீங்கள் நேரில் வரும்போது என்ன வேணும் ஏது வேணும்னு இங்கே இருக்கிற வீடியோவில் வரும்போது கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா ஒரு 300-400 ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு விடுவாங்க, அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாவே நேரில் வரவே தேவை.
ஓகே. ஆனாலும் பொருளை நேர்ல பார்த்தாதான் நல்லது. ஏன்னா ஒரு கல்யாண சீர்வரிசைங்கும் போது பட்டு புடவை தாலி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பார்த்து எடுக்கிறோமோ பர்னிச்சர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பார்க்கணும். ஏன்னா சும்மா இருப்பான் 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்த போற பொருள் கிடையாது. எல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் வைக்க போற பொருள், அவன் ஒரு ஜென்ரேஷனே வைக்க போற பொருள். அது நேர்ல வந்து செலக்ஷன் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச பொருள் உங்க பிடிச்ச வீட்டுல அப்படியே பிடிச்ச மாதிரி வரும். அதை தான் நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சா வாங்க, இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ இந்த குயின் சைஸ் 5 ரூபா ஆரம்பிச்சு 20 ரூபா கிங் சைஸ் வரைக்குமே ஊர்பட்ட கட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க. டிஸ்பிளே போட முடியாது, வந்துச்சுன்னா டக்குன்னு புக்கிங் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. டக்கு டக்குன்னு இங்கே வருங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் 15,000 ரூபா. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நேரில் வாங்க, உங்களுக்கு இது இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். முக்கியமான குட் நியூஸ், ரோலிங் சேர்ஸ் அப்படிங்கிற ஒரு வரிசையில் எங்களை அடிச்சு கால் கிடையாது. அது ஒருத்தன் பிறந்தா வரணுங்கிற அளவுக்கு நானே கெத்தா சொல்லுவேன். ஏண்டா மனிஸ் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, இது பாஸ் சேரும்பாங்க. ஆமாம், இது பாஸ் சேர். இங்கே வாங்க. கம்ப்யூட்டர் சேர். இது கம்ப்யூட்டர் சேர். இந்த கம்ப்யூட்டர் சேரில் உட்காருங்க ஒரு நிமிஷம். ஓகே, உட்காருங்க. நல்லா சாயுங்க, சாயுங்க, சாயுங்க. இதுக்கு மேலையா சாயுங்க. எந்த அளவுக்கு பிரஸ் பண்ணாலும் ஒரு இதுல கூட உங்களுக்கு இதாகாது. ஒரு இதுல கூட இதாகாது. இந்த அளவுக்கு குவாலிட்டிங்களா, இதை நவுத்தி வச்சிருவோம். இந்த பாஸ் சேர்ல உட்காந்து பாருங்க, இந்த பாஸ் சேர்ல உட்காந்து பாருங்க. வெளியே போடுறாங்க. இதோட ரேட் என்ன? ஒரு 15-20 அதே ஒரு ஆன்லைன் ப்ராசஸ்ல செந்தூர் போடுது 5,000 ரூபா. இந்த மாதிரி சேர்ஸ், இந்த மாதிரி சேர்ஸ் 4,000 வரும். எல்லாம் இந்த கிளாத்ல தண்ணி வச்சு துடைக்கிறது. அதுவே கொஞ்சம் ரேட்டு கம்மியா. ஆபீஸ் ஐடி எல்லாம் இப்ப வீட்டுலதான் அந்த மாதிரி ப்ராசஸ்ல இந்த மாதிரி டைப் ஏகப்பட்ட கூச்சு கிடக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்தா 2,200 ரூபா. ஏற்றாங்களுக்கே நான் தான் சப்ளை தரேன். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. சோ டிரெஸ்ஸிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வருங்க. டிரெஸ்ஸிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய காட்டணும். இங்க பேசிக்கா சொல்றேங்க, 2,100 ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, சேர்ஸோட இது சேர்ஸோட 2,100 ரூபாய்க்கு ஆரம்பிக்கும். எல்லாம் கேபோர்ட்ஸ், ஆர்டிகல் போர்டு, கேபோர்ட்ஸ், இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. வாங்க, இன்னும் நிறைய மெட்டீரியல் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி மினி மினி மாடல், இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப் கேட்பாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு வரும், இந்த மாதிரி டேபிள் இருக்கும், உட்காந்து எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு 1,000 ரூபா, 800 ரூபா. 5,000 ரூபாய் 65 இன்ச் டிவி ஸ்டாண்ட். என்ன ஓரியன்டட் வேணும், இந்த ஓரியன்டட் வேணுமா, அங்க வருங்க.
இந்த ஸ்டைலே மாத்தி வச்சிருப்போம். இந்த ஓரியன்டட் இது எல்லாமே டிசைன் உங்களுக்கு வேணுமா வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். எவ்வளவு ப்ரோ? 7000 ரூபாய்க்கு தரேன். ஸோ என்கிட்ட ஒன்னு சொல்றேங்க, ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்கின் ஆகாது. இருந்தாலும் அனுசரிச்சு ஈரோடு பிரான்ச் மெயின் பிரான்ச்ல நம்ம கொடுப்போம். தாராளமா என்ன பார்க்க வர மாதிரி இருந்தா ஈரோடு பிரான்ச்ல தான் எனி டைம் இருப்பேன். கீழே இருக்கிற போன் நம்பர் கூப்பிட்டாலும் நான் தான் எடுப்பேன். ஸோ என் வீடியோ இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணீங்க, இன்னும் நிறைய திங்ஸ் காட்ட முடியலனா இதுவே ஒரு மணி நேரம் ஆயிரும். கண்டிப்பா கண்டிப்பா என் நேரத்துக்கு உட்காந்து லோடிங்ல இருந்து எல்லா இதுவுமே ஏத்திக்கிட்டு இருக்கோம், எல்லாமே ஏத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்ப சொல்றேங்க, நேர்ல வந்த மணிசு மதியான டைம்ல வந்த ஒரு 3 மணிக்கு வந்தா பொருள்லாம் பார்த்தோம், ஒரு 5 ஆச்சு எல்லாம் புக்கிங் பண்ணிட்டோம்னா நைட் உங்க வீட்டுல இருக்கும். இருக்கும் நைட் இலவச டெலிவரியோட. ஓகே, இலவச டெலிவரியோட நைட் இருக்கும். இல்ல சிறுக்கிட்டு ஒரே ஒரு பொருள் தான் வேணும் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் லோக்கல்ல இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க 1 டே, அதுவே லாங்ல இருக்கிறவங்க 1 வீக் வெயிட் பண்ணுங்க, நானே ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துறேன். ஓகே, சோ இப்ப எல்லாம் ஏறுது பாருங்க, அந்த சங்கிலி மாடல் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா ஆமா, அந்த சங்கிலி மாடல் அதெல்லாம் ஏறிடுச்சு. ஓ, ஸோ பார்த்த உடனே புக் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம இது பண்ணால் மட்டும்தான் எல்லாமே இது பண்ண முடியும். கட்டல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது எது வேணாலும் ஃபுல்லாக பேக்கிங் பேக்கிங் பாருங்கள், என் பேக்கிங்கில் என்ன குறை வச்சிருக்கேன்னு பாருங்கள். தேக்கு மரம் ஃபுல்லாக பேக்கிங் ஆச்சுனாலும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக பேக்கிங் ஆச்சுனாலும் ஃபுல் கவர் பேக் பண்ணிடுவோம். கஸ்டமர் இங்கே இருக்கணும்ட்டே இல்லை, வீட்டுக்கு போய் இறங்கும் போது 10 பேர் தேடி வந்து நம்பர் கேட்கணும், எங்கப்பா இப்படி எடுத்தீங்க இப்படிப்பட்ட பொருள். இல்லை அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியாக நாங்கள் ஏற்றிடுவோம், எல்லாமே சேஃப்டியாக எல்லாமே அட்டை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எழுதிடும். இந்த சங்கிலி பேரை இப்போ தான் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம், ஏற்றிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி கிண்ணிலாம் குடிச்சிட்டு இல்லை, ஓகே ஓகே ரெடி ஆயிருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரே கட்டு தான் போய், வேறு எந்த கட்டுமே கிடையாது. ஸோ அந்த ரேட் அந்த அளவுக்கு உங்களுக்கு மனப்படமா இருக்கு. ஸோ அதனால நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. அண்ட் அவர் பேசின வரைக்கும் அதுல போயிருக்க மாதிரி எனக்கு நிஜமா தெரியல, ஏன்னா அவ்வளோ சீரியஸா வந்து பேசினாரு. ப்ரோ எல்லாமே ஓகே. இப்போ வந்து இந்த டெலிவரின்றதை எனக்கு தெளிவா சொல்லிருங்க, ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி அப்படின்றீங்க. அண்ட் இங்க பாத்திருந்தீங்கன்னா 50 பைசே டெலிவரி அப்படின்னு போட்டிருக்கீங்க, இது என்னன்றது எனக்கு கொஞ்சம் தெளிவா. அதாவது இந்த 50 பைசாங்கிறது இந்த ஏழை குழந்தைங்களுக்கோசரம் நான் வாங்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அந்த காசு நான் வாங்க மாட்டேன். நம்ம வந்து அந்த மாதிரி சொன்னியாச்சு வாங்கினாதான் ஒரு ஏழை குழந்தையோட சாப்பாடு நல்லா இருக்கும்னு அதையும் வாங்குறேங்க. இந்த காம்போ ஒரு 7000 ரூபா காம்போ, இந்த 5000 ரூபா காம்போலாம் எனக்கு ஒரு பெரிய லாபம்லாம் இல்லைங்க. நட்டம் 700 ரூபா 800 ரூபா தான் வச்சுட்டு இருக்கேன். அதுலயும் ஏன் நட்டம்னா, ஒரு லவ் மேரேஜுக்கு போனா எனக்கு திருப்தி தான். சோ அந்த மாதிரி புக் பண்றவங்க எல்லாம் ஒரு 5 டேஸ் வெயிட் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கே கேரண்டியா பொருள் வந்துடும். இல்ல ஒரு 50000 ரூபா 35000 ரூபா காம்போ 50000 காம்போ இது பண்றவங்களுக்கு ஒரு மணி நேரத்துல டெலிவரி ஏத்திடும். அந்த மாதிரி ஏத்தும் போது உங்களுக்கு சேர்த்து ஏத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எல்லாம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஊருக்கும் சொல்றேன். ஒரே ஒரு டைனிங் டேபிள் மட்டும் வேணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லயே புக் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு 5 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆன்லைன்ல பண்ணும்போது 100 ரூபா போடுங்க. நான் ஆன்லைன் பேமெண்ட் வாங்க எல்லாத்துக்குமே ஒன்னே ஒன்று சொல்கிறேன், பொருள் கைக்கு வரும்போது கொடுக்கும் போது தான் திருப்தி வரும். எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு 10000 கஸ்டமர் அட்டன் பண்ண எனக்கும் தெரியும். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, ஒரே ஒரு பொருள் தான் வேணுமா, 100 ரூபா அட்வான்ஸ் வீட்டுக்கு வந்தாலும் பேலன்ஸ் ஒரு வாரங்கிற 5 நாள் வெயிட் பண்ணா வீட்டுக்கே வந்துடும். இல்ல மணிஷு, இதுலயே எனக்கு ஸ்கொயர் வேற மாதிரி ஸ்டைல் மாத்தினா டைம் வேணும் அது அடிக்கிறதுக்கு, அது கஸ்டமைஸ் பண்றதுக்கு. கஸ்டமைஸ் பண்றது தான். இல்ல எனக்கு காம்போவே பெரிய காம்போவே எடுக்கிறேன்னா ஒரு மணி நேரத்துல ஏத்திடும். ஏத்திடலாம் ஒரு மணி நேரத்துல. நீங்க புக்கிங் பண்ணா அந்த ஒரு மணி நேரத்துல பேக்கிங்க்கு 1 மணி நேரம் ஆகும், டீசல் பாலிஷ் எல்லாமே ஆகி ஃபுல்லா கவர் ரோல் சுத்தி ஏத்துறதுக்குள்ள 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல இங்க இருந்து லோடு கிளம்பிடும். ஆனா நேர்ல நீங்க கேரண்டியா வந்திருக்கணும். அதை மட்டும் நான் சொன்னேன், இந்த 8000 காம்போ 7000-9000 காம்போ எல்லாம் விட்டுருவேன். அது ப்ரொமோஷனுக்குனால நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வர வேண்டாம், புக் பண்ணுங்க, நான் உங்க வீட்டுக்கு எடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு எந்த பொருள் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் நேரில் வரீங்கனாலும் சரி, இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்கனாலும் நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் இது என்னோட யூஸுக்காக சொல்ல, எனக்கு அதுலேருந்து அவர் காசு கொடுக்க போகிறார் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு அப்போ தான் ப்ரைஸ்ன்றது கம்மியாக கிடைக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் சொல்லிடுறேங்க, இதை தயவுசெய்து கம்ப்ளைண்ட்ல முன்னாடி கூட எடுத்துருவாங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், யாருக்குமே அது இது பண்ணாமல் இருக்கலாம். முக்கியமாக இந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப மன உடைச்சல்ல என்னடா சீர்வரிசையில் இறக்கி லட்சத்துக்கு இறக்கணுமான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் 35000 காம்போவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காம்போஸ் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுவீங்க. ப்ரோ நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ நம்ம வியூவர்ஸ் வினோ விலாக் வியூவர்ஸ் பார்த்துட்டு நம்மளை நம்பி உங்கள்கிட்ட வராங்க. ஸோ நாம் இங்கே இருக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.